அமீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். எல்லோரும் கடினமாக உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்தபடி வருமானமும் வருகிறது. ஆனால் அந்த வருமானம் சேமிப்பு தங்கவில்லை. வருமானத்துக்கு ஏற்ற செலவு வந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் வருமானத்தையும் தாண்டி அதிகப்படியான செலவு தான் வரும். இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று பல பேர் குழம்பியிருப்பார்கள். அதாவது பணம் கையில் தங்காமல் கரைந்து கொண்டே இருக்கும், இதை சரி செய்ய ஏதாவது ஒரு வழி உண்டா என்று யோசிப்பீர்கள். பணத்தை எந்த இடத்தில் வைத்தால் பணம் சேரும் என்றும் பணத்தை எந்த இடத்தில் வைக்கவே கூடாது என்றும் இந்த ஆன்மீக ரீதியாக இப்போது பார்க்கப் போகிறோம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். 10,000 சம்பாதிப்பவர்களுக்கும் இந்த குறிப்பு பொருந்தும், 5,000 சம்பாதிப்பவர்களுக்கும் இந்த குறிப்பு பொருந்தும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எங்கு வைக்கக்கூடாது என்று இப்போது பார்ப்போம். வீட்டில் அடுத்தவர்களுடைய கண்களில் படும்படி பணத்தை கட்டாயம் வைக்கவே கூடாது. நீங்கள் சம்பாதிக்கும் தொகை எவ்வளவு என்பதை அனாவசியமாக உங்களுக்கு ரொம்பவும் தெரிந்தவர்களும் கூட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. உங்களுடைய வருமானத்தின் ரகசியம் உங்களுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் வருமானத்தை தெரியப்படுத்துவதில் தவறு கிடையாது. உங்கள் குடும்பத்தை தவிர அடுத்தவருடைய வருமானத்தை சொன்னால் அது உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் முடியும். ஆனால் இந்த காலத்தில் கணவன் வருமானம் மனைவிக்கு தெரிவதே கிடையாது, மனைவி வருமானமும் கணவருக்கு தெரிவதில்லை. பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பது கூட தாய் தந்தைக்கு தெரியாமல் உள்ளது. எப்படி இருந்தாலும் பணம் என்று வந்தாலே அது குடும்பத்திற்குள் குழப்பத்தை தான் உண்டாகும். அடுத்ததாக வரவேற்பர்கள் எல்லோருக்கும் தெரியும்படி பணத்தை வைப்பது, பரிசை வைப்பது போன்ற விஷயங்களை கட்டாயம் செய்யவே கூடாது. வெளியாட்களுக்கு நீங்கள் பணம் தருவதாக இருந்தாலும் நிறைய நோட்டுகளை மொத்தமாக வெளியே எடுத்து அதிலிருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பார்ப்பவர்கள் கண்களுக்கு இவரிடம் நிறைய பணம் இருக்கும் முடியிருக்கு என்று, கையில் இவ்வளவு காசு வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தாலும் முடிந்தது. கையில் இருக்கும் பணம் மொத்தம் கடகடவென செலவாகி அடுத்தவர்களுக்கு தெரியும்படி பணம் வைக்கவே வைக்காதீர்கள். சில பேர் படுக்கை அருகில் பெட்டுக்கு அடியில் பணம் வைத்திருப்பார்கள், அதை தவிர்ப்பதும் நல்லது. மெத்தைக்கு அடியில் பணம் வைத்தால் வீண் விரைவும் அதிகமாகும். படுக்கறையில் கூடுமான வரை பணம் வைக்க வேண்டாம். ஆனாலும் நிறைய பேருக்கு படுக்கறையில் தான் பீரோ இருக்கும். அப்படி இருந்தாலும் பீரோவின் மேல் பக்கத்தில் பணத்தை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். எந்த இடத்தில் பணத்தை வைத்தாலும் பணம் விரயமாகாமல் இருக்கும். பூஜைரியில் பணத்தை வைக்கலாம். பூஜைரியில் என்றால் சுவாமி படங்களுக்கு அருகிலேயே விலக்கேற்றும் இடத்திற்கு அருகிலேயோ வைக்கவே கூடாது. பூஜை செய்யக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் ஏதாவது அலமாரி இருக்கும், அந்த இடத்தில் ஒரு டப்பா பர்ஸ் மரப்பெட்டியும் உங்கள் சௌகரியம் போல ஏதாவது ஒரு பொருளை வைத்து அதன் உள்ளே நீங்கள் பணத்தை வைத்து மூடி வைக்க வேண்டும். தினசரி செலவுக்கு அதிலிருந்து பணம் எடுக்கக்கூடாது. பணம் அந்த இடத்தில் இருக்கலாம், தினசரி செலவுக்கு தனியாக ஒரு பரிசை பணத்தை போட்டு உங்களுக்கு சௌகரியமான இடத்தில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். பரிசில் 500 ரூபாய் இருக்கிறது, காய்கறி வாங்க போறீர்கள், 500 ரூபாயை வெளியில் எடுத்து 50 ரூபாய்க்கு காய்கள் வாங்கக்கூடாது. அந்த 50 ரூபாயை தனியாக எடுத்து வைத்து தான் காய்கறிகளை வாங்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே ஒரு ஒளிவு மறைவோ நெளிவு சுழிவு இருக்க வேண்டும். பிற கண்ணுக்கு தெரியக்கூடிய பணத்தை வைப்பது தவறானதும் கூட, பணத்தை எண்ணுவதும் தவறு. குறிப்பாக உண்டியல் காசை கூட யார் கண்ணுக்கும் தென்படும்படி வைக்கக்கூடாது. அதே போல நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் பூஜையறையில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை சேகரித்து வைப்பதும் சேமிப்பை உயர்த்தும் என்று ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.